வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இஞ்சி பூண்டு இது எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு சிறந்த உணவுன்னு கூட சொல்லலாம், சிறந்த மூலிகைன்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து இஞ்சி தேனூரலோட மருத்துவ பயன்களை தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அதோட நன்மைகள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தலாம், அதை எப்படி செய்யலான்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இஞ்சியை தேனில் ஊற வச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குதுன்னு தாங்க சொல்லணும். இது வந்து ஒரு சிறந்த காயக்கல்பம்னே சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுது. காயக்கல்பம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் நோய் நொடி இல்லாமல் நம்ம உடலில் ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடியது தான் காயக்கல்பம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் இஞ்சி வந்து ஒரு முக்கிய தன்மை வாய்ந்ததுன்னு கூட சொல்லலாம், ஒரு முக்கிய இடம் வகிக்குதுன்னே சொல்லலாம். சரி, நம்முடைய இந்த இரத்த நாளங்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த இரத்த நாளங்களோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு இந்த இஞ்சி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதுவும் அதை தேனில் ஊற வச்சு சாப்பிடும்போது இன்னும் நிறைய நன்மைகள் வந்து நம்ம உடம்பு கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளை நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனாலையும் இல்லை தினமே சாப்பிட்றதுனாலையும் சரி, இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்முடைய இரத்த நாளங்கள் வந்து பாதிக்கப்படுது. ஸோ அந்த சமயங்களில் இந்த மாதிரி இஞ்சி தேனூரில் வந்து டெய்லி சும்மா ஒரு துண்டு தேனோடு எடுத்து சாப்பிடும்போது நமக்கு இந்த மாதிரி இரத்த நாளங்கள் வந்து சரிவர இயங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ட் அட்டாக் வராமல் மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுலையும் வந்து இஞ்சி ஒரு முக்கிய பங்கு வைக்கிறதாகவும் நிறைய மருத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா, நிறைய பேர் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. இது வந்து பித்தம், சித்த மருத்துவத்தை பொறுத்த வரையில் பித்தம் அதிகமாகிறதுனால தான் இந்த ஒற்றை தலைவலி வருது. ஸோ அந்த பித்தத்தை நல்லாவே குறைக்கிறதுல இந்த இஞ்சி வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னே சொல்லலாம். ஸோ இந்த இஞ்சி தேனூரலை வந்து டெய்லி நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வர்றதுனால நமக்கு இந்த ஒற்றை தலைவலி பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறத நம்மளாலே கண்கூடாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் செரிமானத்தை மேம்படுத்துறதுல இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதாவது ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே கூட சொல்லலாம். செரிமானத்தை நல்லாவே மேம்படுத்துது. இந்த வயிற்று வலி பிரச்சனை உள்ளவங்க, அதாவது இப்போ வயிற்றில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகி அதனால் வயிறு ரொம்ப வலிக்கும், சில பேருக்கு அடிக்கடி டெய்லி இந்த பிரச்சனையால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எது சாப்பிட்டாலும் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகிடும், கொஞ்சம் ஃபைபர் நிறைஞ்ச உணவு சாப்பிட்டாலும் கேஸ் ஃபார்ம் ஆகும், உருளைக்கிழங்கு பருப்பு இதெல்லாம் சாப்பிட்டாலுமே கேஸ் ஃபார்ம் ஆகி ரொம்ப வலிக்குதுன்னு கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இஞ்சி தேனூரலை டெய்லியுமே சாப்பிட்டு வரலாம், சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறமும் சாப்பிட்லாம். ஸோ அப்படி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சளி, இருமல், ஆஸ்துமா, இந்த நெஞ்சில் சளி இறுகி போயிருக்கிறது, அதெல்லாம் இலக வைக்கிறதுக்கு ரெண்டு வேளை வந்து இந்த இஞ்சி தேனூரலை சாப்பிட்டு வரலாம். அதே மாதிரி உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை வெளியே தள்ளுறதுக்கும் கெட்ட கொழுப்பு உடம்புல சேராமல் இருக்கிறதுக்கும் வந்து இந்த இஞ்சி தேனூரல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னென்னா, இந்த இஞ்சியை நம்ம வந்து டெய்லி நம்ம உணவில் சேர்த்துட்டு வர்றது மூலயமா நம்ம இந்த கேன்சர் போன்ற இந்த நோய்களை வந்து தடுக்க முடியும், கேன்சர் வராமல் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கேன்சர் உள்ளவங்களும் இதெல்லாம் சாப்பிடும்போது அவங்க உடம்புல கேன்சர் அந்த செல்கள் பரவுறதையும் வந்து இது நல்லாவே தடுக்கிறதாகவும் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது இஞ்சிக்கு இவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஸோ இதை தேனில் வச்சு ஊற வச்சு சாப்பிட்றது மூலிமா நமக்கு இன்னுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக தான் கிடைக்குதுன்னு சொல்லணும். இந்த மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இதனால் பாதிக்கப்பட்டவங்களும் இதை சாப்பிட்லாம். பிகாஸ் இதில் ஜிஞ்சரால் அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். இதுதான் வந்து அந்த மூட்டுகள் இருக்கக்கூடிய வீக்கத்தையும் குறைச்சி அது மூலிமா உண்டாகிற வலியும் வந்து நல்லாவே குறைக்குது. ஸோ நாளடைவில் அந்த மூட்டு வலியிலிருந்து அவங்க வெளியே வர்றதுக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சரி, இந்த இஞ்சி தேனூரலை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க, பெரிய இஞ்சியாக எடுத்துக்கோங்க, தோலை நீக்கிடுங்க. தோல் வந்து நஞ்சு, சாப்பிடக்கூடாது. ஸோ தோலை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு அந்த இஞ்சி நல்லா முங்குற அளவுக்கு சுத்தமான தேனை ஊற்றிக்கோங்க. ஊற்றி இது கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 48 days, 48 நாட்கள் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு துண்டு இஞ்சி தேனோடு எடுத்து சாப்பிடுங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவோடு சாப்பிட்றது தான் என்றைக்குமே நல்லது. ஒரு துண்டு இஞ்சி, சிறிய துண்டு இஞ்சி ரொம்ப அதுவே போதுமானது, ரொம்ப பெருசாக சாப்பிட்ணும்னு அவசியம் கிடையாது. இதை டெய்லி நீங்கள் சாப்பிட்டு வாங்க. வயிற்றுப்புண் பிரச்சனை உள்ளவங்க சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுங்க. மற்றவங்கெல்லாம் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டு வந்தாலே போதும். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இதை நீங்கள் ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. உங்கள் உடம்புல நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம், ஒரு மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டெய்லி சாப்பிட்டு வாங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்றுப்புண் பிரச்சனை சிவியராக உள்ளவங்க இல்லை வயிற்றுப்புண் பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் வந்து சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுங்க, வெறும் வயிற்றில் சாப்பிடாதீங்க. ஓகே வாஸ், நான் போட்ட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.